வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தமிழ் பிளாசம் சேனலில் பொல்லங்காய் கட்லட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பொல்லங்காய் 150 கிராம் எடுத்துருக்கேன், 1 கிராம்பு, 2 வரமிளகா, 5 டீஸ்பூன் பொட்டுக்கடல மாவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம், பட்டைப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாவுக்கு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இப்போது மிளகாய், கிராம்பு, பொல்லங்காய் பட்டைப்பொடி, மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், தண்ணி கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுருங்க வெளியில். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போது தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை பொட்டுக்கடல மாவு நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது கறி மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பொல்லங்காய்க்கு கட்லெட் செய்கிறதுக்கு. இப்போது இதை வந்து கட்லெட் பதத்துக்கு நம்ம உருண்டையை ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ உருண்டையை ஒட்டி வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக வானிலையில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை போடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சிடுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள்.